அன்றும் இன்றும் என்றும் நம்மையெல்லாம் நகைச்சுவையால் ரசிக்க வைத்த இரு பெரும் கலைஞர்கள் செந்தில் கவுண்டமணி. அவர்களைப் போல் இந்த தலைமுறையில் சின்னத்திரை பெரிய திரை என்று நம் நாடி நரம்பெல்லாம் நகைச்சுவையால் ரத்தம் பாய்ச்சும் முல்லை கோதண்டம் அவர்களை உங்கள் முன் 5 நிமிடங்கள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். முல்லை கோதண்டம், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசினாதான் அந்த விழா நல்லா இருக்கும். வாங்க. என்னை விட வயதிலும் அனுபவத்திலும் மூத்த அனைவர்களுக்கும் முதற்கன் வணக்கம். இப்படி வயசை குறைச்சிப்போம் முதல்ல ஏறணும். நான் சின்ன பையன் தான், நீ சொல்லிக்காத. இப்படி தான் ஏமாத்திட்டு இருக்கான். இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க வந்திருக்கிறவங்கலாம் மனசார வாழ்த்த வந்தவங்க. ஏன்னா அவருடைய கஷ்டங்கள் தெரிஞ்சவங்க. அதனால இந்த வாழ்த்துக்கள் 100% அவருக்கு இருக்குன்றதுல எந்த மாற்று கஷ்டம் கிடையாது. இன்னொன்று, தயாரிப்பாளர் அப்படின்னும் போது உண்மையிலேயே பெரிய சந்தோஷம் என்னென்னா, அப்பா வந்து பையனுக்கு செலவு பண்ணுறாருன்னா ஒரு லிமிட்டு தான் செலவு பண்ணுவார். சத்தியமாக சொல்கிறேன், மனசார சொல்கிறேன். ஒரு கட்டத்தில் கண்ணீர் விடும் அளவிற்கு நானே வருத்தப்பட்டேன். ஏன்னா இருந்த எல்லாத்தையும் விற்று கொடுத்து கடனாளி ஆகிட்டு இந்த பணம் எடுத்தாங்க. இது நானே நேரடியாக அங்கே உட்காந்து பேசும்போது பார்த்தேன். இந்த மாதிரி அப்பா எத்தனை பேர் கிடைப்பாங்க தெரியாது. அதே மாதிரி அப்பா வந்து மகனுக்கு செஞ்சிட்டாரு, அதே மாதிரி மகனும் இந்த படம் வெற்றி பெற செஞ்சு அவருக்கு செய்ய வேண்டிய அந்த கைமாறு செய்யணுன்றது உங்களுடைய அன்போடு வாழ்த்துக்களோடு நடைபெறும்ன்ற முதல்ல நான் இறைவனை வேண்டிக்கிறேன். இன்னொன்று, இங்கே சொன்னதெல்லாம் இப்போ எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா நாங்கள் அங்கே போனோம், வெயில் அப்படி இருந்தது, இந்த ஊருக்கு போனோம், ரிவர் தாண்டி போகணும், நாங்கள் சத்தியமாக அதெல்லாம் எனக்கு காட்டவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வீட்டு பக்கத்துலேயே எனக்கு ஷூட்டிங் கூட்டினார். உண்மையிலேயே அங்கேயே கூப்பிட்டு போயிட்டு வாங்கினேன் அப்படின்னாரு. சரின்னு சொன்னேன். அப்புறம் ஆர்டிஸ்ட்லாம் யாரு? நீங்கள் அண்ணாச்சி, ரைட்டு, நெல்லை சிவாண்ணே, ஓகேண்ணே அப்படின்னா. அப்புறம் ஒரு 20-25 பேர் எல்லாம் பார்த்தா இவங்க அத்தை, இவங்க சித்தி, இவங்க ரைட்டு, இவங்கெல்லாம் ஷூட்டிங் பார்க்க வந்தாங்கன்னா அவங்க தான் நடிக்கிறாங்க. சத்தியமேங்க, அவங்க தான் படத்தில் நடிக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு தட்டு வச்சுருந்தாங்க. என்ன பொண்ணு பார்க்குற சீனு, அண்ணாச்சிக்கு பொண்ணு பார்க்குற சீன், கையில் தட்டு வச்சு நடக்கிறாங்க. நீங்களும் கூட வாங்கண்ணே, பள்ளம் மேடுமா இருக்குண்ணே, உழுந்து வரமா வாரனா கூட நல்லா இருக்கும், நேச்சுரலாக இருக்கும். அண்ணன் நாங்கள் ஒன்று ஹீரோ, நீ உள்ளா நான் என்ன ஒன்றுண்ணே, உழுந்தா நல்லாயிருக்கும். உண்மையிலே அங்கே தடி கொடுங்கண்ணே, நல்லா இருந்ததுண்ணே அப்படின்னு போட்டு காமிச்சிட்டு, அங்கே உண்மையிலே தடி கொடுங்க, நல்லா இருக்குங்க, இதெல்லாம் நேச்சுரலாக இருக்கும். இன்னொன்று, ஷிஃப்டிங் பண்ணும்போது இன்றைக்கி போதும் 2 சீன் 3 சீன் வாங்கல, கொஞ்சம் கூட தளரல. கோயிலேருந்து பண்ணிவிட்டு அடுத்து ஷிஃப்டிங் வேறு ஒரு இடம் அப்படின்னாங்க. சரி, எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போக போகிறோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். இங்கே கோயிலில் 4 சொந்தக்காரர் விட்டுருந்தார் போல இருக்கு. இங்கே ரெடி பண்ணும்போது அங்கே ஒரு 6 சொந்தக்காரர் அமைச்சிருக்கோம், அங்கே ரெடி பண்ணிட்டாங்க. அப்படியே கூப்பிடுவாங்க, வாங்கன்றாங்க. என்ன ஷிஃப்டிங்னா, இந்த மாதிரி தான் ஷிஃப்ட் ஆகணும், எல்லாம் ரெடியாக இருக்காங்க, வாங்க கேமரா மட்டும் தூக்கி போனால் போதும். பைக்கில் கூட வச்சுட்டு போயிட்டாங்க. அண்ணா நாங்கள் என்ன என்ன உங்களுக்கு பைக்கில் தான் சீனை, வாங்க அப்படியே கேமராவில் ஏற்றும் போவோம். இந்த சீனை அங்கே போய் கன்டினியூ பண்ணுவோம். என்னென்ன சொல்லிட்டுங்க, அவ்வளோதாங்க. அங்கே முடிக்கும்போது அண்ணாச்சி சொல்லிட்டாரு, அண்ணா டைம் ஆச்சு, மணி 5:30 முடியுது ஷூட்டிங்கு அப்படின்னு ஒன்று சொன்னார். இல்லைண்ணே, ஒரே ஒரு சீன் இருக்குண்ணே, நாளைக்கு வச்சுக்கலாம். இல்லைண்ணே, நாளைக்கு வேணால் இன்றைக்கே பண்ணுவோம். எப்படிண்ணே பண்ண முடியும், 6:30 இல்லை 3 நிமிஷம் சீன் எத்தனை நிமிஷம் இருக்குண்ணே, 2.5 நிமிஷத்தில் எடுக்குது. 3 நிமிஷம் சீன் எப்படிங்க 2 நிமிஷம்னா எடுக்கலாம் வாங்கண்ணே, எனக்கு ஒன்றும் புரியல. 3 நிமிஷம்ன்றது அவருக்கு, ஆனால் அவருக்கு தேவையே 2 நிமிஷம்தான். கரெக்டாக கேமரா செட் பண்ணார். ரெண்டு பேரும் வந்து ஒரே டேக்கில், நாங்கள் பண்ணமான்னு தெரியாது, அந்த ஒரு டேக் போதும்னா இருக்கு. நான் நினச்சேன் ஏதோ கூட்டணும் பண்ணிட்டாங்கடா நம்மளை, ஏதோ பண்ணு நினச்சேன், 2 நிமிஷம்தான் இருக்குன்னு அதில் ஏதோ பண்ண சொன்னாங்க. உண்மையிலே போட்டு காமிச்சார், நல்லா இருந்துச்சு. நம்மளாம் அப்படி பண்ணுன்ற ஒரு ஃபீல் கூட இருந்தது உண்மையிலே பார்க்க போனால். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, முல்லை கோதண்டன் இவரை என்னையும் இந்த படத்தில் தான் பிரிச்சுட்டாங்க. என்ன பேச விடாமல் பண்ணுவானோன்னு பார்த்தேன், இவ்வளோ பெரிய கதையை சொல்லிவிட்டேன். ஓகே, ரைட்டு. என்னன்னா, நாங்கள் ரெண்டு பேருமே ஸ்டேஜில் இப்போ யார் முல்லை யார் கோதண்டன் தெரியல, எல்லாரும் நிறைய பேர் கன்ஃபியூஸாக இருக்கோம். அப்படியே இருந்துருங்க, நாளைக்கு நான் கடவுள் வாங்கினால இவ்வளோ பிடிப்பாங்க. இல்லை இல்லை, அதனால சொல்லும் போதே நாங்கள் சொல்கிறது, நான் கோதண்டன் இல்லை, இவன் முல்லை இல்லை, நான் முல்லை, இவன் கோதண்டன். இப்போ புரிஞ்சுதான், நான் முல்லை, இவர் கோதண்டன். என்ன ரெண்டு பேர் பேரையும் சேர்த்து என்னன்னா, எல்லா படத்தை பற்றிலாம் நிறைய சொல்லிட்டாங்க. நான் இந்த படத்தில் பண்ணல, பண்ணுறது உண்டான வாய்ப்பு இருந்து பண்ண முடியாமல் ஏதோ ஒரு சூழலில் மிஸ் ஆகி போச்சு. பரவாயில்ல, ஸ்டேஜில் இருந்து ஒரு ஜோக்கை சொல்லி நாங்கள் ஆரம்பிப்போம். ஏதாவது பேசும்போது ஒரு பெரிய படம், அந்த படத்தில் எங்கள் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு, எங்கள் ரெண்டு பேரில் இப்போ இவர் இதில் இருக்காரு, அதனால எனக்கு நிஜமாக கூப்பிட்டு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. இந்த படம் வந்து 100 நாள் ஓடுது, அதனால உங்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்கணும். எனக்கு பயங்கர கன்ஃபியூஸ், அந்த படத்தில் நான் பண்ணவே இல்லை.
எனக்கு எதுக்கே கூப்பிட்டுமா அவார்டெலாம் கொடுத்தாங்க பார்த்தா அப்போ சொன்னாங்க இல்லை இந்த படத்தில் ஃபஸ்ட்டு போகிறதா இருந்தோம் உங்களை தான் ஆனால் இல்லை அதனால் படம் நல்லா ஓடுது நிற்கான் இப்படி என்ன கலாச்சிதான் அது ஆனால் உண்மையிலே இந்த நருவி படத்துக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா நான் பண்ணலை இந்த படம் 100% நல்ல விதமாக வரும் வெற்றிபரமாக அமையும் ஏன்னா நீங்கள் சொன்னதை வச்சு கேட்டதுனால சொல்கிற உண்மையிலே உங்களோட கைத்தட்டலோடு கண்டிப்பாக நிஜமாக இந்த படம் நருவி வெற்றிபரமாக அமைய என்னுடைய எல்லா மலையரன் வேண்டி வணங்கி வாழ்த்துக்களை தெரிவிச்சுன்னா தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ சொல்லு மச்சி இன்னொரு விஷயம் எங்களுக்குள்ள என்னன்னா இந்த படங்கள் புக் ஆகும் போது எங்களுக்கு பெரிய ஹீரோன்ற நினப்பு அதாவது காமெடின்ற ஒரு நினப்பு ஏன் வந்துச்சுன்னா நம்ம செல்லா கேட்கும் போதுதான் டேட் இல்லை எங்ககிட்ட அவர் சொன்னார் என்னங்கன்னாரு இல்லைங்க அடுத்த வாரம் முடியாது அடுத்த மாதம் முடியாது இப்படியே தான் சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் உண்மையில போய் சொல்லலை உண்மையிலே டேட் இல்லை பயங்கரமாக திட்டிருப்பார் அது மைக் வாய்ஸில் அவ்வளோ கேவலமாக கேட்டுது அவங்க வீட்டுக்கு போயிருக்கும் போது நீ வரல நான் மட்டும்தான் தனியாக போனேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இப்போ ரெண்டு நாள் முன்னாடி சத்தியமாக கென்யாவில் இருந்தோம் சவுத் ஆப்ரிக்காவில் தான் இருந்தோம் அப்போ கால் பண்ணியிருக்காரு இல்லை ஸோ அப்போ தான் நினச்சேன் இந்த படத்துக்குரிய பேச்சுவார்த்தை வரும் போது வைப்ரேஷன் நம்மளை கொஞ்சம் பிஸியாகவே வச்சுக்குது அப்படின்ற ஒரு சந்தோஷம் ஏதாவது பேசு இல்ல இல்ல இது மாதிரி தற்பெருமை சொல்லாது இப்ப கென்யா போனது இவங்க கேட்டாங்களா அப்ப போன வாரம் சிங்கப்பூர் போனோம் அதையும் சொல்லுவியா மலேசியா போனோம் அதையும் சொல்லுவியா ஜித்தாவுக்கு போனோம் அதெல்லாம் சொல்லுவா தற்பெருமை நம்ம வேணாம்பா புரியுது அப்ப நம்ம கிளம்புறோம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்